கொழும்பிலுள்ள ஐநா தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக ராவண பலய அமைப்பினர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூனின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட ஏனைய நாடுகள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் சிங்கள மக்களுடைய பிரச்சினைகளுக்கு கொடுப்பதில்லை என தெரிவித்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகத்தின் முன்பாக ஒன்று கூடிய பிக்குகள் அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல முயன்ற சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் அலுவலக அதிகாரிகளுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. பான் கி மூன் தமிழ் மக்களுக்கு சார்பானவர் எனவும் சிங்கள மக்களின் பிரச்சினைகளை கண்டுகொள்வதில்லை எனவும் பிக்குகள் கோஷங்களை எழுப்பியதோடு அவரது விஜயத்திற்கு எதிர்ப்பினை வெளியிடும் வகையிலான பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். බැංකී මූන්ගෙන් අපි බලාපොරොත්තු වෙන්නේ කුමක්ද කියන එක අපිට තේරුම් ගන්න අමාරුයි. මොකද බැංකී මූන් බැංකී මූනිටම් නම් එදෙනේ எதிர்பார்க்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவது எமக்கு கடினம். அமெரிக்க ஏகாதிபத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு நபர் என்ற வகையிலேயே நாம் அவரை பார்க்கின்றோம். நாட்டில் என்ன நடைபெற்று இருக்கின்றது என்று அவர் தெரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு பதிலளிக்காமல் நீங்கள் எப்படி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள முடியும்? எங்களது பிரச்சனைகளை நீங்கள் ஆராயவில்லை. 30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது நாங்கள். உயிர்களை படுகொலை செய்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நல்லிணக்கம் தொடர்பில் பேசினோம். தமிழீழ விடுதலை புலிகள் படுகொலைகளை புரிந்த சந்தர்ப்பத்தில் நாம் அமைதியாக இருந்தோம். சிங்கள மக்கள் படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் தமிழ் மக்களை படுகொலை செய்யவில்லை. அவர்களுடன் நாங்கள் நல்லிணக்கத்துடன் இருந்தோம். எனினும் தற்போது ரணிலும் மைத்திரியும் நல்லிணக்கம் தொடர்பில் பேசுகின்றனர். எனினும் இருக்கும் நல்லிணக்கத்தை இல்லாமல் செய்ய முயற்சிக்க வேண்டாமென நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகத்துக்கு முன்பிருந்து ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக சமல்க சம்பத்துடன் ஷாலினி ஜோகராஜா.